ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆன்மீக தகவல் கிடையாது, இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வந்து எப்படி வந்து சாம்பார் சாதம் செய்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் எளிமையான முறையில் நம்ம சாம்பார் சாதம் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத முதல்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம அவசரமான, அதாவது வெளியே போயிட்டு வந்திருப்போம், அந்த நேரத்தில் வந்து சீக்கிரமாக வந்து சாப்பாடு முடியணும் அப்படின்னா இந்த சாம்பார் சாதத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சமையலும் கூட, நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். எனக்கு வந்து அடுப்பு வந்து ரிப்பேர் ஆனதுனால நான் வந்து டக்குன்னு இதை எடுத்து நான் சாம்பார் சாதத்தை வந்து செஞ்சு முடித்தேன். அதை தான் வந்து நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் குக்கர் வந்து எடுத்துருக்கோம். இந்த எலக்ட்ரிக் குக்கரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிராண்டு, என்னுடைய குக்கர் நேம் வந்து நேஷ்னல். இது வந்து நான் வாங்கி ஒரு 10-12 வருஷம் இருக்கும், அது வர அவ்வளோ நாள் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் தான் வந்து நம்ம வந்து சமைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளருக்கு வந்து நிறைவாக வந்து அரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் அரிசி தான். இந்த அரிசியில் வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கிடுவோம். ஒரு அரை மணி நேரமாவது அரிசி வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய எலக்ட்ரிக் குக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பருப்பு எடுத்துக்கணும். எப்படி பருப்பு அளவு எடுத்துக்கணும்னா, இந்த டம்ளருக்கு அரை பங்கு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து பருப்பு முதல்ல வேக வச்சுருவோம். இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அரை கப்பு வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கோம், அதை தான் முதல்ல வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ மொத்தமாக நமக்குடைய அளவு பார்த்திங்கன்னா 1/2 பங்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றலாம். 1/2 நம்ம வந்து பருப்பை நல்லா வந்து கழுவிட்டு 1/2 பங்கு தண்ணி ஊற்றி முதல்ல வந்து பருப்பு போட்டுக்கோங்க. அதோடு நான் என்ன போட்டிருக்கேன்னா கேரட்டை துருவி போட்டிருக்கேன். மாங்காய் சாம்பாரில் வந்து மாங்காய் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காவும் போட்டு நல்லா வந்து மூடி போட்டு நம்ம கொதிக்க விடுறோம். பருப்பு வந்து நல்லா வேகணும், அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அடுத்து வந்து கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் பெருங்காயமும் வந்து சேர்த்துக்கிடுவோம். ஊற வச்சு பருப்பை வந்து துவரம் பருப்பை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணாலும் சீக்கிரமாக வந்து வெந்துடும். இப்போ வந்து நம்ம துவரம் பருப்பு, தண்ணி, மாங்காய், கேரட்டு இது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா பருப்பு வேகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடுவோம். மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம். இப்போ நம்ம எடுத்து பார்க்குறப்ப நம்மளுடைய பருப்பு வந்து வெந்திருக்கு. கொஞ்சம் ஓரளவு வந்து வெந்திருக்கணும், வெந்திருக்கு பார்த்திங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து அதில் போட்டுக்கணும். போட்டு இப்போ அதோட என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோன்னா, சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த இவ்வளவு. இப்போ வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் வந்து நிறையா சேர்த்திங்கன்னா சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் போட்டிருக்கேன். அது மாதிரி கீரி வச்சு பச்சை மிளகாய் வெள்ளப்புடு போட்டிருக்கேன். நான் எப்பயுமே வந்து எல்லா இதுலேயுமே வந்து வெள்ளப்புடு சேர்ப்பேன். வெள்ளப்புடு போட்டு தக்காளியும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போடுறதுக்கு அது வந்து உப்பு, தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுக்கிடுவோம். காய்கறிக்கு இந்த ரைஸுக்கெலாம் தேவையான உப்பை போட்டுட்டு நம்ம வந்து புளி வந்து போட்டுக்கிடுவோம். நான் வந்து புளி பேஸ்ட் இருந்தனால ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே மாங்காயில் வந்து புளிப்பு தன்மை இருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து புளி போடணுமோ அவ்வளோ மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் இத்தனை பொருட்களையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் என்னென்னா சாம்பார் பொடி நீங்கள் போடணும். சாம்பார் பொடி வந்து நீங்கள் வந்து அரைச்சி போனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சாம்பார் பொடி கடையில் வாங்கினதை நான் வந்து தேவையான சாம்பார் பொடியை வந்து நான் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா குக்கரை வந்து மூடி போட்டுருவோம். நல்லா கொதித்து வேகட்டும். அரிசமல்லியை வந்து போட்டு நல்லா மூடி போட்டுருவோம். வச்சுருங்க, ஃபுல்லாக வந்து குக்கிலையே தான் இருக்கும். அது குக் பண்ணி முடித்தனையும் நமக்கு வந்து அது குக் பண்ணி முடிக்க எப்படியோ வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். குக் பண்ணி முடித்து பாருங்கள், நான் திறந்து பார்த்தனையுமே எல்லாமே வந்து
வெந்திருக்கு. அப்படியே உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலை, சில அரிசி உடைய வாகுனால வேகாமல் கூட இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு நீங்கள் மூடி போட்டு திருப்பி ஒருக்க நீங்கள் கிண்டி விட்டு இது பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து நெய் வந்து உடலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து நான் தாளித்து கொட்டியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை நல்லெண்ணெய் போட்டு நல்லா தாளித்து போட்டுருங்க. மிளகு போட்டு, சீரகம் போட்டு, இந்த மாதிரி நீ உங்களுக்கு வந்து நல்லா எந்த மாதிரி விதத்தில், சில பேருக்கு வந்து நல்லா வந்து குழஞ்சா தான் பிடிக்கும். இந்த பருப்பு சாதமே குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய பருப்பு சாதம் வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த பருப்பு சாதத்துக்கு வந்து நம்ம எது வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா, பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து ஊறுகாய் தான். மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் காரச்சேவ் கூட வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு வந்து ஒரு ஃபில்லிங்கான சாப்பாடு சாப்பிட்ட நிறைவு கிடைக்கும். சீக்கிரமாகவும் வந்து நம்ம வேகமாக வந்து சமைச்சிடலாம். இந்த மாதிரி இந்த பதிவு வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நான் தவறாமல் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.